என்ன பண்ணிட்டு இருக்காரு? இது அந்த பாதாம பீஸ் பீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. பிஸ்தா இப்போ பிஸ்தா பண்ணிட்டு இருக்காங்க. இது ஃபுல்லா அந்த ஸ்வீட்ஸ்க்கு மேல தூவி விடுவாங்களா? ஆமா, ஸ்வீட் மேல தூவி விடுறது. இதுல பாதாம் பிஸ்தா ரெண்டுத்தையும் கலந்துப்பாங்க. காஜு கட்லி அப்படிங்கிறாங்க இது. ஃபுல்ல ஃபுல்ல முந்திரி தான். முந்திரி அப்படியே அரைச்சி அதுல இருந்து பேஸ்டா வரத வச்சு தான் அந்த ஸ்வீட் தயாரிக்கிறாங்க. அம்மா இது என்ன ஸ்வீட்மா? மில்க் பேடா. என்னம்மா? மில்க் பேடா. ஒரு பீஸ் வந்து 25 கிராம், 4 பீஸ் வந்து 100 கிராம் வருது. ஒரு 1 ஹவர்ல எவ்வளவுமா பண்ணலாம் அது? 1 ஹவர்ல எத்தனை பீஸ் வரும்? 1 ஹவர்ல 500 பீஸ். 500 பீஸ். 500 பீஸ். ஓகே. இது வந்து இவங்க இதுக்கு ஸ்பெஷலா தயாரிக்கிறவங்களா? இவங்க நம்ம தமிழ்நாடு தான். ஆமா. பால்கோவா. பால்கோவா. பால்கோவா அப்படியே ஷேப்பா பண்றாங்க. அந்த ஷேப் பண்றாங்க. இங்க அப்படியே சுத்தத்தோடும் சுகாதாரத்தோடும் பண்ணணும் அப்படிங்கற நோக்கத்தோடு எல்லா வர்க்கர்ஸ் கையிலயும் அந்த ஒரு கையுறையை பார்க்க முடியுது. சின்ன முடி கூட கீழே கொட்டிட கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஹெட் அப்படிங்கறத ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிக்கிறத பார்க்க முடியுது.